morning, All India Civil Service Coaching Center students. Any class la namma vandu Indo Islamic architecture part paaka porom. Last class la vandu Middle Indian architecture la temple architecture specific ah paathom. Andha class eppadi irundhuchu appadina like temple pathi ungalku oralukku vishayangal theriyum, unknown facts functional parts vandu namma konjam extra va therinjikittom. இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா லைக் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதில் பர்பஸ்ல தெரிஞ்சிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், தாஜ்மஹால் உங்களுக்கு தெரியும் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல. வாட் இஸ் தாஜ்மஹால்? இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஜஸ்ட் அ மோனமெண்ட், ஓகே. ஸோ இட் இஸ் அ மசாலியம். மசாலியம்னா என்ன? டோம்னா என்ன? ஹுமாயூன் டோம்னு படிச்சிருப்பீங்க. டோம்னா என்ன? தென் குதுப் மினார். மினார், what is the purpose of minar? So adha kuda vittirukka. What is mosque first? Okay, so indha maadhiriyana vishayangal ella unknown facts nariya and the islamic architecture oda purposes enna, so and unknown facts enna nu indha class la padukkorom. So adanalai idu romba important ana class. Okay, so we will discuss. So the culture part la paper 1 of your general studies mains examination. Architecture is very important, and they will be asking questions repeatedly in this architecture area alone. Okay, so generally pathina they were asked questions from ancient Indian architecture and medieval Indian architecture part. Okay, so in that they didn't ask questions in this part, Indo-Islamic architecture or Islamic architecture. Okay, so adanal gavanama idha neenga padikireena they may ask indha mura. Okay, ஸோ இந்த இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் இருக்கு. மாஸ்க், டோம், மசாலியம், ஃபோர்ட்ஸ், மினார்ஸ், சிட்டிஸ், தர்வாசாஸ், சத்ரீஸ், தர்காஸ், மதரசாஸ், சராய்ஸ் ஆர் கார்வன் சராய்ஸ், கோஸ் மினார்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன பர்பஸ், இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் இது, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இப்படி பிரிச்சுக்கலாம். முதல்ல இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே இஸ்லாமிக் ரிலிஜியஸ் பர்பஸ்க்கோ இல்லை வந்து யூட்டிலிட்டி பர்பஸ்க்கோ யூஸ் ஆகுது, சரிங்களா? மாஸ்க், மினார்ஸ், தர்காஸ், தர்கானா சூபி செயின்டோட அந்த லைக் அந்த ரிலிக்ஸ் வச்சிருக்கிற இடம். தென் மதரசாஸ், மதரசாஸ் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், இஸ்லாமிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சார். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இது இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்னு சொல்றோம். அது என்ன இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னா, இந்தியன் ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஏன்ஷியன் இந்தியன் ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்ச்சஸ் அவங்க கட்டுவாங்க, ஆனா ஏன்ஷியன் இந்தியன் ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அடிஷனா ஆட் பண்றதுனால அதை இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அல்லது இண்டோ சர்சனிக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலதான் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் சொல்றாங்க. ஓகே, இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இப்படி கிளாஸிஃபை பண்றேன் நான். ஓகே, ஆர்கிடெக்சர் யூஸ்ட் ஃபார் ரிலிஜியஸ் பர்பஸ் லைக் மாஸ்க், தென் மினார், தர்காஸ், மதரசாஸ் இதெல்லாம் ஒன்னு என்னென்னு பார்க்கும்போது, உள்ள போய் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இது வந்து ரிலிஜியஸ் பர்பஸ் யூஸ் ஆகுதுன்னு. ஒன்னொன்று பர்பஸையும் நம்ம படிக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். Okay, then to showcase the power, to showcase the mighty of the dynasty, Mughal dynasty or sultanate power or regional dynasty, idha vandu power based architecture appadina vandu siladhu solren. Forts, tombs, masaliyam and darwasas. So darwasas idella vandu or king kingdom oda mightya kattradhukaga use aagudhu, idhu power based architecture appadina pirikkala. அடுத்து யூட்டிலிட்டி பேஸ்ட், யூஸ் பேஸ்டு, பப்ளிக் யூஸ்க்கு வந்து சில ஆர்கிடெக்சர்லாம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது சிட்டிஸ். ஓகே, டெல்லி தெரியும், ஓல்டு டெல்லி வந்து 7 சிட்டிஸ்ல உருவாக்கப்பட்டது. அந்த சிட்டிஸ்லாம் என்னென்ன? ஓகே, தென் சராய்ஸ். ஓகே, சராய்ஸ் என்ன, கோஸ்மிடார்னா என்ன, சத்ரீஸ்னா என்ன அப்படின்னு வந்து யூட்டிலிட்டி பேஸ்ட்ல சில ஆர்கிடெக்சர்லாம் வந்து கட்டியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கும்போது அந்த ஏஐ எப்படி நான் பிரிச்சிருக்கேன்னு உங்களுக்கு முடியும். ரிலீஜியஸ் பேஸ்டு, பவர் பேஸ்டு அண்ட் யூட்டிலிட்டி பேஸ்டுங்க. ஓகே, இன் ஜென்ரல் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன இருக்கும், என்ன ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்துஸ் ஆர்கிடெக்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல பார்த்தீங்கன்னா, இதுல டெம்பிள் ஆர்கிடெக்சர் நான் சொல்லும் போது சொன்னேன், டெம்பிள் அப்படின்னா அதுல வந்து ஸ்கல்ப்சர்ஸ் கண்டிப்பா இருக்கும் அண்ட் பெயிண்டிங்ஸும் இருக்கும். ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்ட்ரக்சர், இந்த மூணு சேர்ந்தது தான் வந்து ஒரு டெம்பிளா இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லணும். ஆனா இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு அப்படின்னு வந்து அவங்களோட பிலாசபி. ஓகே, தே வோன்ட் வர்ஷிப் கிரியேச்சர்ஸ், தே வில் வர்ஷிப் ஓன்லி கிரியேட்டர், தே வில் வர்ஷிப் ஓன்லி கிரியேட்டர். ஸோ அவங்க இதுல அந்த டோட்டம் அதெல்லாம் கிடையாது, நாட் வர்ஷிப்பிங் இது லைக் அனிமல்ஸ், நாட் வர்ஷிப்பிங் பிளான்ஸ், லிவிங் ஃபார்ம் எதையுமே வந்து வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. சரியா, இந்த லிவிங் ஃபார்ம் தான் வர்ஷிப் பண்ணாதனால அவங்களுடைய அந்த ரிலிஜியஸ் சர்ஃபேஸ்ல எதுலையுமே வந்து லைக் இந்த அந்த மோட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. ரிலிஜியஸ் மோட்டிவ்ஸ்ல எது எந்த அனிமல் ஆர் பிளான்ட் மோட்டிவ்ஸ் இருக்காது. ஸோ முஸ்லீம்ஸ் பர்மிடன் டு ரிப்ளிகேட் லிவிங் ஃபார்ம் ஆன் எனி சர்ஃபேஸ். இது வந்து இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம். ஏன்னா வந்து ஆர்கிடெக்சர் எல்லாம் ரிலீஜியஸ் பர்பஸ் யூஸ் ஆகும்போது, ஸோ அந்த ரிலீஜன் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கட்டடங்கள்லாம் கட்டியிருக்க முடியும். சரிங்களா, தேர் ரிலிஜியஸ் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் தி ஆர்ட்ஸ் ஆஃப் ஆர்பெஸ்கியூஸ், அவங்களோட டிசைன் ஃபார்ம்ஸ், அவங்களோட டிசைனிங் ஃபார்ம்ஸ் என்னென்னு நான் சொல்றேன். ஆர்பெஸ்கியூஸ், பீட்ரோ டியூரா, தோடோ பேனல், தென் கேலிகிராஃபி, தென் ஜாலி ஒர்க்ஸு. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய இந்த டெக்கரேட்டிவ் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ். ஓகே, அந்த ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வச்சு தே வில் பி டிசைனிங் தேர் ஆர்கிடெக்சர். அண்ட் கேலிகிராஃபி, கேலிகிராஃபி அப்படின்னா ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். ஸோ இது எது எப்படி வந்து அது ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் வந்து ஆர்கிடெக்சர்ல இன்க்ளூட் பண்றாங்க, குரானிக் வெர்சஸ்லாம் எழுதி ஆர்கிடெக்சர்ல அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அது என்னன்னு பார்ப்போம். சரிங்களா, ஸோ இது அவங்களோட டெக்கரேட்டிவ் ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லிவிங் ஃபார்ம்ல அவங்க எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க, தென் டெக்கரேட்டிவ் ஃபியூச்சர்ஸ்க்கு அவங்களுக்குன்ற இருக்கிற யூனிக்கான டெக்கரேட்டிவ் ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம் முஸ்லீம்ஸ்கிட்ட. அடுத்து, முஸ்லீம்ஸ் அப்சர்வ்டு மெனி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லோக்கல் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் and combined them with their own architectural practice. I mentioned it. Because of that only, it is called as Indo-Islamic architecture. Then, keeping in the mind of religious and secular necessities, these architecture were built. That we classify it, religious-based, utility-based, and power-based. Then, Sasanic, Persian, and Turkish influences are there. Okay, so Persian and Turkish influences, த்ரூ சுல்தானேட் ரூல். ஓகே, ஈரான்ல இருந்து துருக்கியிலிருந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணதுனால அவங்களோட இன்ஃபுளுசஸ்லாம் நம்மளுடைய இந்தியன் ஆர்கிடெக்சர்ல இருக்கும். தென் பாரோடு ஆர்கிடெக்சரல் எலிமெண்ட்ஸ் லிபரலி. ஓகே, தே பாரோடு ஆர்கிடெக்சரல் எலிமெண்ட்ஸ் இன் இந்தியா லிபரலி. இந்த இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் ஏஜ் வைஸ்ல டைனஸ்டிக் வைஸ்ல கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா சுல்தானேட் ஆர்கிடெக்சர், தென் ரீஜனல் ஆர்கிடெக்சர் லைக் குஜராத், மண்டு, ஜான்பூர் அந்த மாதிரி ரீஜனல் ஆர்கிடெக்சர், தென் வந்து மொகல் ஆர்கிடெக்சர், தென் டெக்கானி ஆர்கிடெக்சர். டெக்கானி ஆர்கிடெக்சர், டெக்கான் ரூலர்ஸ் இருக்காங்களே, டெக்கான் முஸ்லீம் ரூலர்ஸ், அவங்க எல்லாம் வந்து சூஃபிஸ், இது ஷியாஸ், ஷியட்ஸ். ஓகே, முகல்ஸ், மற்ற ரூலர்ஸ் எல்லாம் வந்து சந்தீஸ். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரியான கூட ஆர்கிடெக்சரை கூட அப்படி ரீஜனல் வைஸ்ல கூட பார்க்கலாம். ரீஜனல் வைஸ்ல ஆர்கிடெக்சர் இருக்கும்போது தே பாரோடு திஸ் எலிமெண்ட்ஸ், ஆர்கிடெக்சரல் எலிமெண்ட்ஸ் வந்து லிபரலி. ஸோ குஜராத் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இஸ் கன்வென்ஷனலி கேட்டகரைஸ்ட் இன் டு இம்பீரியல் ஸ்டைல், தட் மீன்ஸ் டெல்லி ஸ்லோரேட் ஸ்டைல், தென் ப்ரொவின்சியல் ஸ்டைல்ஸ் லைக் மண்டு, குஜராத், பெங்கால், ஜான்பூர், அண்ட் மொகல் ஸ்டைல் இன் டெல்லி, ஆக்ரா அண்ட் லாகூர், அண்ட் டெக்கானி ஸ்டைல் பிஜப்பூர், கோல்கண்டா, பிதார், பெரார். ஸோ இந்த மாதிரி அவங்கள கிளாஸிஃபை பண்ணி படிக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம டைனஸ்டிக் வைஸ்ல கிளாஸிஃபை பண்றது படிக்கிறது விட எல்லா டைனஸ்டிலையும் மாஸ்க் இருக்க போது, மினார் இருக்க போது, சத்ரீஸ் இருக்க போது, ஸோ அதெல்லாம் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆச்சு, எந்த மாதிரியான ஆர்கிடெக்சரல் எலிமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பேசிக்கா இந்த 1 hour கிளாஸ்ல அதை தான் பார்க்க முடியும். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்க பர்சனலா வந்து ப்ரொவின்சியல் ஸ்டைல என்ன அடிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குஜராத்ல பாத்தீங்கன்னா உடன் எலிமெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிருப்பாங்க.
உடன் வந்து பில்லர்ஸ் இருக்கும். ஸோ உடன்ல வந்து லைக் வந்து அப்பர் பார்ட் இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் என்னென்ன தனித்தனியா நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இன் ஜென்ரல். ஓகே, ஸோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினா அவங்களுக்கு வந்து ஆர்ச்சஸ், ஆர்ச் ஆல்சோ கால்ட் அஸ் பிஸ்டாக், ஆர்ச்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து டோம் ஸ்ட்ரக்சர் அவங்களுடைய பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, அந்த டோம் இருக்கு, டோமு கீழே வந்து ட்ரம், ட்ரம் இருக்கு. இந்த ஆர்ச்சஸ்க்கு மேல டோம், டோம் கீழே அந்த இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு வந்து ட்ரம், சிலிண்ட்ரிக்கல் பேஸ் ஆஃப் டோம், இது வந்து ட்ரம்னு சொல்லுவோம். மேல வந்து ஆர்னமெண்டல் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரிலீஜியஸ் இதில் வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, முக்கியமாக வந்து லோட்டஸ் கேபிட்டல்ஸ். ஸோ லோட்டஸ் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தேர். Lotus is a prominent Hindu symbol. So it is, though it is a prominent Hindu symbol, they borrowed the features liberally and used for their buildings, used in their buildings. So lotus decoration irukku. So arches like on the minars, like minars irukku pathinga idala I structure is, this is called minars. So then chhatris, domes. So idala vandu Islamic features appdinu paathukom serigla. Minarets, arches, domes and drum, then calligraphy, then arbuscus. இதெல்லாம் வந்து டேடோ பேனல், கேலிகிராஃபி, ஆர்பெஸ்கியூஸ், இதெல்லாம் வந்து அவங்களோட டெக்கரேட்டிவ் ஃபியூச்சர்ஸ். அதெல்லாம் என்னன்னு தனித்தனியா நம்ம பார்க்கலாம். இதுதான் ஒரு ஜென்ரலா ஒரு இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம வந்து ஒன் பை ஒன் வீல் கோ. முதல்ல வாட் இஸ் மாஸ்க் உங்களுக்கு தெரியுமா? வாட் இஸ் மாஸ்க்? வெதர் இட் இஸ் எ பிளேஸ் ஃபார் ப்ரேயர், whether they need a place called mosque first to pray. அஞ்சு முறை தொழுகணும் இல்லையா, அதுக்கு வந்து they need a mosque. எதை மாஸ்க்னு சொல்றோம்? Then if it is a mosque, what is the structure of it? So அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். Mosque is a place for daily prayers for the followers of Islam. It is not a place of worship. It is a place for ritual prostration. The exact meaning of mosque is the place for ritual prostration. அவங்க மண்டியிட்டு வணங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் mosque. Mosque is not a place for worship. Mosque is a place for prayer. Okay. It is a informal and open air places of worship is called musalla. Okay. While mosque used for communal prayer on Friday is called known as jami. Okay, there are two type irukku. Informal and open air places of worship is called as musalla. Okay, Friday vandu Islam la oru mukkiyamana naal. And the Friday prayers la vandu oru congregational prayer nadaiperum. Nariya prayer vandu gatherings panni adukapra vandu mosque la vandu pray pannuvaanga. So andha nadakkira edathukku vandu jami nu peru. அப்படி ஒரு பிரேயர் இருந்துச்சுன்னா அந்த மாஸ்க் வந்து ஜமின்னு சொல்லுவாங்க. ஆஸ் பர் இஸ்லாமிக் ஷரியத்ல ஒரு பிளேஸ டிசிக்னேட் பண்ணி இது மாஸ்க்னு சொல்லிட்டாங்கன்னா அது கடைசி வரைக்கும் மாஸ்க் தான். அந்த இடம் வந்து கடைசி வரைக்கும் மாஸ்க் தான். அதுக்கு வந்து பில்டிங்ஸ் வந்து அவசியம் இல்லை. அதை வந்து இடிச்சிட்டாலும் அது மாஸ்க் தான். ஓகே, மாஸ்க் இஸ் எ மாஸ்க். இஸ்லாமிக் ஷரியத்ல ஆஃப்டர் அன் ஏரியா ஃபார்மலி டிசிக்னேட்டட் ஆஸ் எ மாஸ்க், இட் ரிமைன்ஸ் சோ அன்டில் தி லாஸ்ட் டே. கான்ஜ்ரிகேஷனல் பிரேயர்ஸ் ஆர் ஹெல்ட் ஹியர் இன் தட் மாஸ்க் எவ்ரி ஃப்ரைடே afternoon, which is required the presence of minimum of 40 Muslims, male, adult. Okay, ஒரு ஒரு ஃப்ரைடே தொழுகைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அட்லீஸ்ட் 40% should be there to make Friday prayer. Okay, at the time of prayers, a khutba was read out in the name of rulers and his laws of Riyan were also read out. Okay, இது மாஸ்க் வந்து எப்படி பொலிட்டிக்கல் பர்பஸ்க்கும் யூஸ் ஆச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா டெம்பிள் கிளாஸ் பார்க்கும்போது டெம்பிள் வந்து நாட் ஒன்லி பிளேஸ் ஃபார் வர்ஷிப், டெம்பிள் ஹேஸ் அதர் பர்பஸஸ் ஆல்சோ. ஸோ இது மாதிரி வந்து மாஸ்க்கு என்ன வேலை அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோமோ, மாஸ்க் இஸ் அ பிளேஸ் விச் இஸ் ஆல்சோ மார்க்கெட். அரௌண்ட் மாஸ்க்ல தான் நிறைய மார்க்கெட்ஸ் வந்து உருவாச்சு. மாஸ்க் ஷோஸ் தி மைட்டி ஆஃப் தி கிங்டம். எவ்வளவு பெரிய மாஸ்க் இருக்கோ அவ்வளவு பெரிய கிங்டம் வந்து அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு அர்த்தம். மாஸ்க் இஸ் த பிளேஸ் ஃபார் கேதரிங். மாஸ்க் இஸ் அ பிளேஸ் ஆஃப் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச். மாஸ்க் இஸ் அ பிளேஸ் டு ஸ்டெபிளைஸ் தி கிங்டம் அப்படி கூட சொல்லலாம். டு என்ஷூர் தி ரூல் ஆஃப் தி
பர்டிகுலர் கிங் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னா, ஃப்ரைடேல வந்து தேர் வில் பி குத்பா. குத்பா அப்படின்னா லைக் ஸ்பீச், ஓகே, அந்த ஒரு மதம் சார்ந்த அந்த ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா, அதை வந்து குத்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, தட் குத்பா வந்து வில் பி ரீட் அவுட் ஆன் எவ்ரி ஃப்ரைடே பை ஏ இமாம், ஏ பர்சன் கால்டு இமாம், மதகுரு இமாம். இமாம் எங்க உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. என்ன அவருடைய மைட்டி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாரு கிங்குன்னு சொல்றாங்களோ அவங்கதான் கிங்கு. இப்போ ரெண்டு இடத்துல ரெண்டு பேருக்கு வந்து கான்ஃபிளிக் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும், வந்து டெல்லி சுல்தான்கள் படிக்கும் போது நிறைய வந்து அரசியலுக்கான கொலைகள்லாம் நடந்துச்சுன்னு பார்த்திருப்போம். சோ இப்ப வந்து அந்த நேரத்துல யார் வந்து இமாமோ அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, யாரை பத்தி குத்பா வந்து சொல்றாங்களோ அது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? சோ இது வந்து மாஸ்கோட பர்பசஸ், மாஸ்கோட ஃபங்க்ஷன்ஸ். சோ இந்த மாஸ்க் இந்த பர்பசஸ் சால்வ் பண்ற மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர்ல இருக்கணும், இருக்கா அப்படின்னு பார்ப்போம். மாஸ்க் போது இந்தியால முக்கியமான மாஸ்க் என்ன? மாஸ்க்ல முக்கியமான மாஸ்க் வந்து ஜிம்மா மாஸ்க், ஜிம்மா மசூதி வந்து ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? சோ இதுதான் ஜிம்மா மாஸ்க். ஜிம்மா மாஸ்க் இஸ் இன் ஓல்டு டெல்லி டவுன் கால்டு ஷாஜஹானாபாத். டெல்லியில ரெட் ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாஸ்க் வந்து இந்த ஜிம்மா மாஸ்க், சரிங்களா? இதுதான் ஒரு ஜெனரலா ஒரு மாஸ்கோடைய ஸ்ட்ரக்சர், இப்படிதான் புரிஞ்சுக்கணும். மாஸ்க்ல முதல்ல வந்து மிஹ்ராப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துக்கு வந்து மிஹ்ராப்னு பேரு. இந்த மிஹ்ராப் வந்து இட்ஸ் எ பிளேஸ் ஃபார் இமாம் டு சிட். அந்த ஃப்ரைடே அன்னைக்கு வந்து இந்த குத்பா பண்ணுவாருன்னு பாத்தீங்களா, அந்த ரிலீஜியஸ் அந்த ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது அவர் உட்கார்றதுக்கான பிளேஸ் வந்து மிஹ்ராப். ஓகே, நாலு பக்கமும் இந்த மாஸ்க் சுத்தி இந்த இடத்துக்கு காலிஸ்டர் அல் இல்வான் பேரு. இதுக்கு முன்னாடி மாஸ்க்ல கண்டிப்பா வந்து மினாரட் இருக்கும். மினாரட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஸ்ட்ரக்சர் டு கால் பீப்புள் டு தி ப்ரேயர். ப்ரேயருக்காக மக்களை கூப்பிடுறதுக்கு பேரு தான் இடத்துக்கு பேரு. ஹைட்டான இடத்துல இருந்தா தானே கூப்பிட முடியும் நிறைய பேர். இப்பதான் மைக் இருக்கு, அப்ப அதனால ஹைட்டானா கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டா கட்டி 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 அது அவ்வளவு பெரிய ஹைட்டான மினாரட்னாலே ஹைட்டான ஸ்ட்ரக்சர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மினாரட் இஸ் தி பிளேஸ் டு கால் பீப்புள் ஃபார் தி ப்ரேயர். அசான் அப்படின்ற ஒரு கால் கொடுக்கறதுக்கான இடம் தான் வந்து மினாரத். ஸோ சுத்தி கோர்ட்டி ஆர்ட் இருக்கும். கோர்ட்டி ஆர்ட் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த ஆர்ச் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து காலிஸ்டர் ஆர் லின்வான் பேரு. இங்க மிஹ்ரப்னு இருக்கும். இந்த குப்லா ஸ்ட்ரக்சருக்குள்ள, குப்லா ஸ்ட்ரக்சருக்குள்ள டோம்ஸ், அதுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆர்ச், அந்த பெரிய ஆர்ச்சுக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து மிஹ்ராப்னு பேரு. ஸோ இங்க என்னன்னா, வேர் இட் இஸ் தி பிளேஸ் ஃபார் இமாம். ஓகே, இந்த இடம் ஜென்ரலி இட் வில் பி ஃபேசிங் வெஸ்ட். மிஹ்ராப் வில் பி ஃபேசிங் வெஸ்ட், ஏன்னா விச் டினோட்ஸ் மெக்கா. மெக்காவுடைய இருக்கிற அந்த இதை வந்து டினோட் பண்றதுல கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்றதுனால மெக்காவுடைய டைரக்ஷன்ஸ் வச்சு அது பொதுவா மேற்கு நோக்கி இருக்கும், சரிங்களா? எல்லா மாஸ்க்லயும் இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, மாஸ்க் பில்டிங்ஸ் டிபிக்கலி கண்டெயின் அண்ட் ஆர்னமெண்டல் நீச் மிஹ்ராப் செட் இன் டு தி வால்ஸ் தட் இண்டிகேட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மிஹ்ராப் மெக்கா குப்லா. ஓகே, ஸோ மெக்கா வந்து டினோட் பண்ற மாதிரி அந்த மிஹ்ராப் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபேசிங் வெஸ்ட். ஓகே, தென் அப்லூஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் மினாரட் from which the calls to prayers are issued. So, okay, minaratoda purpose nam enna solittom. Pulpit minbar from which the Friday Jumwa sermon khutba is delivered. Okay, in the structure ku vandu mimran peru mihrab and the old structure kubla minarat and the mihrab ella irukkira edathukku minbar nu peru, seriya? So mosque have elaborate domes, minarets and prayer hall. Generally mosques are large with open courtyard. Okay, callisters are lilwan on three sides and qibla at the west. பாத்துட்டோம். In qibla mihrab is located is the place for imam. Imam வந்து அவங்களுடைய religious leader, மதகுரு, சரிங்களா? People face to mihrab while offering prayer as it indicated the directions of kaaba in mecca. Okay, they are facing west only. Okay, இதுல பர்டிகுலரா ஜம்மா மாஸ்க் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம், மாஸ்க் மினாரத் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் யூ பி கெட்டிங், சரியா? ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய மாஸ்க் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் பார்த்தா நம்ம மத்த ஏரியாலாம் கவர் பண்ண முடியாது, சரிங்களா? ஜம்மா மஸ்ஜித் வந்து இட் இஸ் லொகேட்டட் இன் ஷாஜஹானாபாத். திஸ் மாஸ்க் இஸ் பில்ட் பை ஷாஜஹான். மாடலிங் மாஸ்க் ஆஃப் ஆக்ரா பில்ட் பை அக்பர். It is built in 1656. It is a
ஜமா மாஸ்ஜித் மீன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், சாதாரண மாஸ்க் வந்து முசல்லான்னு பேரு, ஃப்ரைடே மாஸ்க்கு வந்து அது ஜமீன் பேரு, அதனால ஃப்ரைடே மாஸ்க்னு சொல்றதுக்காக அதுக்கு ஜம்மா மாஸ்ஜின்னு பேர் வச்சாங்க. தி லாங்கர் நேம் மஸ்ஜித் இ ஜஹான் நுமா டிரான்ஸ்லேட் தி வேர்ல்டு ரிஃப்ளெக்டிங் மாஸ்க் ஆர் வேர்ல்டு டிஸ்பிளேயிங் மாஸ்க். ஸோ அது ஒரு பெரிய அளவுல கற்பனை பண்ணி தான், இட் இஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் ஹில் லொகேட்டட் ஷாஜஹானாபாத். இட் இஸ் பில்ட் பை ஷாஜஹான். எ கோர்ட் யார்ட் கேபபிள் ஆஃப் ஹோல்டிங் 25,000 persons, 25,000 பேர் வந்து ப்ரேயர் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரா இந்த மாஸ்க் வந்து இருக்கு. அது அதுல இருந்தே அதோட மேசிவ்னஸ் புரிஞ்சுக்க. ஓல்டு முகல், இட் இஸ் இன் தி ஓல்டு முகல் சிட்டி ஷாஜஹானாபாத். இட் இஸ் மாஸ்க். ஓகே, தென் டோம். டோம் வந்து ரொம்ப முக்கியம். டோம் என்ன, எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம இவர் அதுலயும் ஹுமாயூன் டோம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சைட்டு, யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ல இருக்கு. வென் ஒபாமா விசிட்டட் இந்தியா, he didn't go to Taj Mahal even. He went to Humayun Tomb. So, tomb-ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டோம்போட இம்பார்டன்ஸ் என்னன்றதும் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் டோம் ஃபர்ஸ்ட்? டோம்ப் இஸ் எ ரெபாசிட்டரி ஃபார் ரிமைன்ஸ் ஆஃப் டெட். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க மேல அவங்களுடைய உடலை வந்து இது பாதுகா இது புதைச்சி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்து டோம்னு பேரு. ஸோ இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், டோம்புக்கெல்லாம் ஏன் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கணும்? ஸோ இது வந்து ஹுமாயூன் டோம். டோம்புக்கு வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஏன் இவ்வளோ எலாபரேட்டான ஸ்ட்ரக்சர் இருக்கணும்? இட்ஸ் ஜஸ்ட் அ பரியல் சேம்பர். ஏன் இவ்வளோ எலாபரேட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா, ஒன்று டோம் ஷோகாஸ் திஸ் தி மெஜஸ்டி ஆஃப் தி ரூலர். டோம்ப் வந்து ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் கட்டுறது இல்லை. சில டோம்ஸ்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் அவங்களுடைய உடலை குறைக்கணும்னு முன்னாடியே யோசிச்சுட்டு அவங்களே கூட பில்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இல்லைன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹேர்ஸ் எல்லாம் கூட கட்டுவாங்க, அவங்களுடைய தலைமுறையெல்லாம் கூட கட்டுவாங்க. இந்த டோம்புங்கிற ஐடியா எப்படி வந்தது அப்படின்னா, டோம்புங்கிற ஐடியா வந்தது வந்து லைக் அவங்களுடைய அந்த இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தி ஐடியா ஆஃப் எட்டர்னல் பாரடைஸ். சொர்க்கம் வந்து எப்படி இருக்குமோ அந்த சொர்க்கத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக சொர்க்கம் மாதிரியே ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதுக்கு தான் டோம்பு அப்படின்னு பேரு. எ மானுமெண்ட் கமெமரேட்டிங் தி டெத். ஓகே, இட் இஸ் தி ஐடியா ஆஃப், இட் கேம் வித் தி ஐடியா ஆஃப் எட்டர்னல் பீஸ். ஸோ அதனால வந்து இதுல என்னென்னலாம் இருக்கும், ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இந்த ஆர்கிடெக்சர்ல ஆட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். ஒன்று, ஸோ சொர்க்கத்தில் வந்து கடவுள் கடவுள் இருக்கணும் அப்படின்னும் போது அதோட வால்ஸ்லாம் குரானிக் வெர்சஸ், குரான்ல இருந்தா முக்கியமான வாசகங்கள் வந்து எழுதி வச்சாங்க. அடுத்து, ஸோ அதுல வந்து ஒரு கார்டன் வந்து ஏற்படும், சொர்க்கம்ல வந்து கார்டன் இருக்கணும். பேரடைஸ் வில் பி வித் கார்டன் ஆர் பேரடைஸ் வில் பி வித் வாட்டர். அதனால வந்து வாட்டர் பாடியை வச்சு சார் பாக் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ல நான்கு பக்கமும் நதிகள் போற மாதிரி கட்டிடம் உருவாக்கி அதுக்குள்ள ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு பில்டிங் கட்டி வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சார் பாக்னு பேரு. இப்ப அந்த சாஜ் மஹால் கூட சார் பாகுங்கிற அந்த பேட்டர்ன்ல தான் கட்டப்பட்டிருக்கு. சார் பாக் இஸ் அ பெர்சியன் ஸ்டைல் ஆஃப் கார்டன் லே அவுட் இன் விச் தி மெயின் பில்டிங் இஸ் புட் அட் தி சென்ட்ரல் ஆஃப் குவாட்ரிலேட்டர் கார்டன் டிவைடட் பை வாக்வேஸ் ஆர் ஃப்ளோவிங் வாட்டர் ரன் டு ஃபோர் ஸ்மால் பார்ட்ஸ். இதுதான் சார் சார்னா நாலு சார் பாக் அப்படின்னு வந்து பிரிக்கிறான். ஓகே, இட் இஸ் தி ஸ்டோன் இஸ் டு ஷோ காஸ் தி மெஜஸ்டி ஆஃப் தி ரூலர். ஹுமாயூன் டோம் வாஸ் பில்ட் பை ஹாஜித் பேகம். நம்ம பார்ப்போம் மோனமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஓவர் கிரேவ்ஸ் ஆஃப் ரூலர்ஸ் அண்ட் ராயல்டி வாஸ் அ பாப்புலர் ஃபீச்சர் ஆஃப் மெடிவல் இந்தியா. இட் இஸ் வெரி பாப்புலர் இன் மெடிவல் இந்தியா. ஏன்னா அந்த இறந்துட்ட மன்னர் எப்படி அவட்டவர்கள் காட்டுறதுக்கு அந்த இடம் யூஸ் ஆனதுனால, ஸோ தே ஆர் கீப் ஆன் ஆடிங் தி ஃபீச்சர்ஸ். சம் வெல் நோன் டோம்ஸ் இன் இந்தியா இஸ் கியாசுதீன் துக்ளக் டோம், ஹுமாயூன் டோம், ஓகே, அப்துல் ரஹ்மான் கான் இ கஹான் இன் டெல்லி, அக்பரோடது இமாதுத்துல்லா இன் ஆக்ரா. அக்கார்டிங் டு அந்தோனி வாலிச் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன் படி இவர் என்ன சொல்றாரு, ஸோ ஐ திங்க் ஹியர் ஆல்சோ தி கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த ஏரியால கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தி ஐடியா பிஹைண்ட் தி டோம் வாஸ் எட்டர்னல் பேரடைஸ் ஆஸ் அ ரிவார்ட் ஃபார் ட்ரூ பிலீவர் ஆன் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். The day of judgment. ஒரு நியாய தீர்ப்பு நாள்னு ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு வந்து நீங்க சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு வந்து இறைவன் வந்து தீர்மானிப்பான், சரியா? அந்த நாள்ல வந்து நீ சொர்க்கத்துக்கு தான் போவ அப்படின்னு சிமுலேட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த டோம்பு வந்து கட்டியிருக்கலாம். ஓகே, this ஐடியா லெட் டு பேரடிஸ்டிக்கல் இமேஜினரி ஆஃப்
imaginary for tomb construction. Beginning with the introduction of Quranic verses on the walls, a tomb was subsequently placed within paradisical elements such as garden or near a water body or water or both. Okay, இது மாதிரி தான் வந்து ஹுமாயூன் டோம்லயும் தாஜ்மஹால்லயும் சார் பாக் ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க இதனாலதான் அப்படின்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் டோம். இது வந்து ஹுமாயூன் டோம். ஹுமாயூன் டோம் இஸ் இன் டெல்லி, பில்ட் பை ஹாஜி பேகம். ஓகே, இட் இஸ் எ மாடல் ஃபார் தாஜ்மஹால். ஹுமாயூன் டோம் என்ன எந்த அளவுக்கு ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. This is also a UNESCO heritage site. Then mausoleum. Mausoleum ku tomb ku enna vyathasam? Mausoleum na modala enna appadina, an external freestanding building constructed as a monument enclosing the interment space or burial chamber of the deceased person. Summa vande or burial chamber vecha mattume adukku vande tomb nu peru. Adukku elaborate ah vande structures la katti irundanga na adukku mausoleum nu peru. Periya lola rendukku vyathasam illa. சரிங்களா, இட்ஸ் எ மானுமெண்ட் கமெமரேட்டிங் தி டெத். மசோலியம்ல ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த பரியல் சேம்பரே இல்லாம ஒருத்தர் இறந்ததுக்காக ஒரு நினைவிடம் மட்டும் கட்டினாங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து இவங்க நினைவிடம் சொல்றாங்க இல்லையா, ஸோ மெமோரியல், ஸோ அதுக்குதான் வந்து மசோலியம்னு பேரு. அது வித் இட் கேன் பி வித் ஆர் வித்தவுட் தி பரியல் சேம்பர். பரியல் சேம்பர் வந்து அந்த அவங்களோட பரியல் சேம்பர் பணத்தை வந்து வச்சு கட்டினாலும் சரி, இல்ல அதோட நினைவா கட்டினாலும் சரி, அதுக்கு மசோலியம்னு பேரு. தாஜ்மஹால் இஸ் தி மசோலியம் பில்ட் பை ஷாஜஹான் இன் மெமரி ஆஃப் மும்தாஜ் மஹால். சரிங்களா, இட்ஸ் எ மானுமெண்ட் கமெமரேட்டிங் தி டெத். மற்றபடி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். எ லார்ஜ்லி ஸ்டேட்லி டோம் ஆர் எ பில்டிங் ஹவுசிங் சச் எ டோம் ஆர் செவரல் டோம். Okay, a mausoleum may be considered as a type of tomb, or a tomb may be considered to be within the mausoleum. So idhukku mukkiyamaana mausoleum nam example paakka poradhu adhu Taj Mahal. Taj Mahal enna enna, why the why Taj Mahal is denoted as like vandu வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டு, இந்த கின்னஸ் ரெக்கார்ட் அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, செவன் உலக அதிசயங்கள்ல வந்து ஏழு ஒன்னா தாஜ்மஹால் இருக்கு அப்படின்லாம் பாக்குறோம். நாங்க என்னோட இன்டர்வியூலாம் போயிட்டு இந்த தாஜ்மஹால்லாம் போய் சுத்தி பார்க்கும்போது, லைக் வந்து எனக்கு ஒரு ஐடியா, ஏன்னா ஐ மென்ஷன் யூ விசிட்டிங் ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ் வாஸ் மை ஹாபி. ஸோ நம்ம கோயிலோட எல்லாம் வந்து இந்த தாஜ்மஹால்ல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. நானும் இப்ப தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஜெய்சிலன் இருக்காரு இல்லையா, அவங்களும் நாம ரெண்டு பேரும் தான் அதை பார்க்கும்போது நாங்கள் பேசிட்டு இருந்தோம் தட் டைம் இன் 2013. எதுக்கு வந்து தாஜ்மஹாலை வந்து உதகாசியமா சொல்றாங்க? மதுரை கோயில் இல்லாததா, இல்ல ஸ்ரீரங்கம் கோயில் இல்லாத மண்டபங்களா, இல்ல வந்து தஞ்சை பெரிய கோயிலோட இது ரொம்ப அதிசயமானதா அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தோணுச்சு. நான் டிஸ்கஸ் வித் ஹிம், தென் ஹி ஆன்சர் தட் சிம்பிளி. என்ன சொன்னாரு, லைக் தாஜ்மஹால் ஏன் வந்து உலக அதிசயத்துல ஒண்ணா இருக்குன்னா, இட் இஸ் சிம்பிள் ஆஃப் லவ். சிம்பிள் ஆஃப் லவ்க்காக இவ்வளவு பெரிய கட்டடம் வந்து நீ கட்டல. ஸோ அந்த பர்பஸ் அது ஒண்ணு இருக்கு இல்லையா, எதுக்காக கட்டப்பட்டதுக்காக தான் அது வந்து சிம்பிள் ஆஃப் லவ், நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் மார்பிள் ஆர் ஜஸ்ட் ஃபார் டிசைன்ஸ். நீங்க அந்த டிசைன்ஸ் வச்சோ இல்ல வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆர்கிடெக்சர் பியூட்டிக்காக மட்டும் அது உலக அதிசயம் சொன்னீங்கன்னா தட் இஸ் டிஃபரெண்ட். ஸோ அப்போ வந்து நீங்க மற்றதை கம்பேர் பண்ணலாம், இட் இஸ் அன்டெம்பரபிள் வித் அதர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஸோ அந்த தாஜ்மஹால் வந்து சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இட் இஸ் தி தாஜ்மஹால் மீன்ஸ் கிரௌன் ஆஃப் பேலசஸ். இட் இஸ் இன் ஆக்ரா உத்தரப்பிரதேஷ். It is built by Emperor Shahjahan in the fact la ungalukku theriyum to house the tomb of his third wife Mumtaz Mahal. ena Mumtaz Mahal mulima da avangalukku vande kulandhigal kedachathu paiyan kedachanga adanal vande he built in 1632. It is the jewel of Muslim art in India. Okay, they took 22 years to construct this building. 22 years vande the construct pannanga. So 20,000 artisans and craftsmen were used for this to build this Taj Mahal. Okay, this chief architect is Ustad Ahmad Lahori. Lahori is Ustad Ahmad Lahori. This is chief architecture. In the Taj Mahal, we can see what we can see in Islamic decorative features. If you ask decorative features, you can ask other questions. If you use decorative features in Taj Mahal, you can use it in Taj Mahal. But in Taj Mahal, நம்ம அந்த டெக்கரேட்டிவ் ஃபியூச்சர்ஸ்லாம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து தனியாக கூட கொஸ்டினாக வந்து உங்களுக்கு கேட்கலாம்.
ஸோ புதுப்பினார் மற்ற இடத்துல நிறைய இடத்துல அந்த டெக்கரேட்டிவ் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் தாஜ்மஹாலை பார்க்கும்போது இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, தாஜ்மஹால் டெக்கரேட்டிவ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னும் போது பீட்ரோ டியூரா, அரபெஸ்கியூஸ், ஜாலி ஒர்க், டோடோ பேனல் அண்ட் கேலிகிராஃபி. ஓகே, இது வந்து பீட்ரோ டியூரான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பீட்ரோ டியூரா அப்படின்னா என்ன? இட்ஸ் அ டெக்கரேட்டிவ் ஆர்ட் இன்லே டெக்னிக் யூசிங் கட்ஸ் அண்ட் ஃபிட்டட் ஐ இன் தி ஹைலி பாலிஷ்டு கலர் ஸ்டோன்ஸ் டு கிரியேட் இமேஜஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டோன்லயே கட்டிங் அண்ட் பேஸ்டிங் இன் இட் இன் ஸ்டோன். ஜென்ரலா வந்து இந்த ஃப்ளோரைன் டிசைன், ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் நிறைய வந்து இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல இருக்கும். ஸோ இதை வச்சு இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து பீட்ரோ டியூரான் பேரு. ஓகே, இங்க பாருங்க பீட்ரோ டியூரா வந்து தாஜ்மஹால் எங்க யூஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? ஸோ இது நிறைய நிறைய இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல இந்த விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து அரபெஸ்கியூஸ். அரபெஸ்கியூஸ்னா என்ன? It's a form of artistic decoration consisting of surface decoration based on rhythmic linear pattern of scrawling. Okay, it's an ornamental design consisting of intertwined flowing lines. So intertwined flowing lines lines vache or artistic feature vandu uruvaaka mudiyum appadina adu vandu arabesque. Okay, Peter Dura arabesque. Adutha enna paathom? ஜாலி ஒர்க். ஜாலி ஒர்க் இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் ஜாலி ஒர்க் அப்படின்னு வந்து சொல்றோம். ஜாலி ஒர்க்னா என்ன? ஜாலி மீன்ஸ் எ பியர்ஸ்ட் ஸ்கிரீன், கிழிக்கப்பட்ட துணி. அது நல்ல ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். தே அப்பியர் இன் போத் இந்து அண்ட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். நான் சொல்ல தே பிராட் அதர் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ லிபரலி. இந்து எலிமெண்ட்ஸையும் இதுல ஜாலி ஒர்க்ஸ்ல எடுத்திருக்காங்க. நம்ம டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல இதெல்லாம் ஜாலி ஒர்க்ஸ் வந்து தே யூஸ்டு. ஓகே, so perforated slabs of wood or stone have been masterfully rendered by the generation of skilled workers. so jali worker ne thaniya irupanga artisans la jali workers ne thaniya irupanga. so adula vandu generally room divider and railings for balcony window covering ipo kuda nam jali works use pannit irukom ana adu vandu or artistic element nu theriyama oru civil work mattum nenachi pannit irukom. விண்டோஸ் கவரிங் அண்ட் ரூம் டிவைடர்ஸ் ரெயிலிங்ஸ் ஃபார் பால்கனி இதெல்லாம் வந்து ஜாலி ஒர்க்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாலி நாட் ஓன்லி ஆடட் ஆர்டிஸ்டிக் பிளேயர் டு தி மேக்னிஃபிஷியன்ட் ஆர்கிடெக்சரல் வண்டர் ஆஃப் திஸ் கோல்டன் எரா ஆஃப் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். தே ஆல்சோ சர்வ்ட் அஸ் சர்வ்ட் ஃபார் பிராக்டிக்கல் பர்பஸஸ். கரெக்டா? ஸோ இந்த ரூம் டிவைடர்லாம் வந்து பிராக்டிக்கல் பர்பஸ் தான். விண்டோ கவரிங் வந்து லைக் என்னன்னா யூ வில் பி கெட்டிங் சன்லைட் அஸ் வெல் அஸ் விண்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஜாலி ஒர்க் வந்து ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்க்கும் யூஸ் ஆகணும். வெறும் ஆர்கிடெக்சர் பியூட்டி மட்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஜாலி ஒர்க். தென் கேலிகிராஃபி. கேலிகிராஃபி இஸ் விஷுவல் ஆர்ட் ரிலேட்டட் டு ரைட்டிங். நீங்க வந்து இவங்களை பத்தி படிக்கும்போது, அவுரங்கசீப் படிக்கும்போது, இந்தியாவில் வந்து அசோகாக்கு அடுத்து இந்தியா ஃபுல்லா அதிகமாக ரூல் பண்ணது வந்து அவுரங்கசீப் தான். ஆனால் அவுரங்கசீப் லிவ் அ சிம்பிள் லைஃப். He earned for his foods and other needs through calligraphy. அப்படினு படிச்சிருப்போம். calligraphy அப்படினா ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். ரொம்ப அழகா எழுதுறது, சித்திர எழுத்துக்களை எழுதுறது. அரபுல வந்து எழுதுறது வந்து calligraphyன் பேரு. அவுரங்கசீப் அவ்வளவு சிம்பிள் பர்சனா இருந்தாரு. அதனால அவர் வந்து அவருடைய சஸ்டெயினன்ஸ் வந்து அவரே தான் சம்பாதிக்கணுன்றதுக்காக calligraphy எழுதி அதை வித்துட்டு, ஸோ அது மூலியமா வந்து ஈ லிவ்ட் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் பர்சன் படிப்போம். அவரோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். அவர் வந்து அவ்வளவு பெரிய நாடை வச்சிருக்கணும் அப்படின்னா அவர் வந்து அதுக்கான அவரோட ரிலீஜியஸ் பாலிசி மற்றதெல்லாம் டிஃப்ரெண்ட். நான் இந்த விஷயம் கேலிகிராஃபி சொல்லும் போது மட்டும் சொல்றேன். அது மட்டும் கேலிகிராஃபி இஸ் விஷுவல் ஆர்ட் ரிலேட்டிங் டு ரைட்டிங். இட் இஸ் த டிசைன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் லெட்டரிங் வித் பென்னு ஆர் இங்க் பிரஷ் ஆர் தி ரைட்டிங் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, இந்த காலிகிராஃபிலாம் நம்ம ஆர்கிடெக்சர்லயும் இந்த குரானிக் வெர்சன்ஸ்லாம் எழுதணும், ஐடியா ஆஃப் எட்டர்னல் பீஸ் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த அதுக்கு வந்து ஆர்கிடெக்சர் எலிமெண்ட்ஸையும் காலிகிராஃபி அவசியமாச்சு. எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பில்டிங் என்னன்னா குதுப்மினார், குதுப் காம்ப்ளெக்ஸ். உங்களுக்கு தெரியல, குதுப்மினாரோட ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ இதுல காலிகிராஃபி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து டோடோ பேனல் அப்படின்னு வந்து சொன்னேன். டோடோ பேனல் அப்படின்னா நம்மளுடைய லைக் இந்த கீழே பொருள்லயே மார்பிள்ஸ் அந்த மாதிரி அதுக்கு அவங்க யூஸ் பண்ற பேனலுக்கு வந்து டோடோ பேனல் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா?
சோ அடுத்து வந்து நம்ம பர்பஸ் பார்க்க போறது ஃபோர்ட்ஸ். ஃபோர்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபோர்ட். ஃபோர்ட் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ் இல்லையா மெடிவல் ஏரால. அதுவும் வந்து நம்மளுடைய இந்த ராஜ்புட்ஸ் ரூலர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து they need protection from the mighty முகல் ரூலர்ஸ். அது இல்லாம டு ஷோ காஸ் தி மெஜஸ்டி. நான் ராஜ்புத் ரூலர்லயே வந்து நிறைய ரூலர்ஸ் இருப்பாங்க ராஜஸ்தான்ல. ஸோ அவங்களை ஒருத்தர் வந்து பெரிய ரூலர்ஸ் காட்டுறது எப்படி? அவங்களுடைய ஃபோர்ட்டை வச்சுதான், சரியா? அதனால ஃபோர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர் ஆச்சு. ஃபோர்ட் வந்து யூட்டிலிட்டி பேஸ்டு ஸ்ட்ரக்சர், சரிங்களா? ஃபோர்ட் ஆர் ஃபோர்ட் இஸ் எ பவர் பேஸ்டு ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. அமர் ஃபோர்ட், ஆம்பர் ஃபோர்ட், ஓகே, இந்த மாதிரியான ஃபோர்ட், ரெட் ஃபோர்ட், ஆக்ரா ஃபோர்ட், ஏகப்பட்ட ஃபோர்ட் இருந்துச்சு, சரியா? சவுத் இந்தியா வந்து எப்படி வந்து பிளேஸ் ஃபார் டெம்பிள் அப்படின்னு சொல்றோமோ, டெல்லி அண்ட் நார்த் ராஜஸ்தானை வந்து பிளேசஸ் ஃபார் ஃபோர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ கோட்டைகளும் அவ்வளோ அகழிகளும் இருந்துச்சு, சரிங்களா? ஃபோர்ட் விச் சிம்பிளைசஸ் தி சீட் ஆஃப் பவர் ஆஃப் எ கிங். சம் ஃபோர்ட்ஸ் இன் இந்தியா ஆர் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ். அந்த சம் ஃபோர்ட்ஸ் இஸ் டூ ஃபோர்ட்ஸ் ஒன்லி. ஒன் இஸ் ஆக்ரா ஃபோர்ட் built by Akbar and Red Fort built by Shah Jahan. It is built generally in stone materials. Yena stone da vandu it will give power or it will give protection. Okay, stone materials. And generally fort structure will be walls of high heights to give commanding heights. Okay, then in front of forts there will be ditch agadin solvanga illaya for protection purpose. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபோர்ட்ஸ். ஸோ இதுதான் ரெட் ஃபோர்ட். உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெட் ஃபோர்ட்ல தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த சுதந்திர தினம் இதுக்கெல்லாம் வந்து கொடியேற்றுறதுக்கும் அந்த பிரதமர் வந்து உரையாடுறதுக்கும் அதை பயன்படுத்துறோம். இதுலேயே கூட இஸ்லாமிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்களேன். ஆர்ச்சஸ் இருக்கா? ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து சத்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சத்ரீஸ். ஸோ நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அடுத்து வந்து மினார் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கா? தோ இட் இஸ் நாட் ஒரிஜினலி மினார், பட் அந்த அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து இஸ்லாமிக் ஃபீச்சர்ஸ் இன் இது ஃபோர்ட்ல, சரிங்களா? ஃபோர்ட்டுக்கு எக்ஸாம்பிளா ரெட் ஃபோர்ட்டையும் ஆக்ரா ஃபோர்ட்டையும் பார்ப்போம். அடுத்து மினார்னா என்னன்னு பார்ப்போம். மினார் இஸ் அ ரிலிஜியஸ் பேஸ்டு ஸ்ட்ரக்சர்னு பார்த்தேன். நம்மளுக்கு தெரிஞ்ச மினார் அப்படின்னா குதுப் மினார் அப்படின்னு வந்து தெரியும், சரியா? மினார் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மினார் இஸ் த ஸ்ட்ரக்சர் யூஸ்டு டு கால் தி பீப்புள் ஃபார் ப்ரேயர். அசான் அப்படின்னா கால் ஃபார் ப்ரேயர் அர்த்தம், யூஸ்டு ஃபார் அசான். ஸோ மக்களை வந்து ப்ரேயருக்கு கூப்பிடுறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம் வந்து மினார். மினார் ஏன் ஹைட் ஹைட்டாக கட்டினாங்க அப்படின்னா, ஹைட் ஷோ காசஸ் தி மைட்டி அண்ட் பவர் ஆஃப் தி ரூலர். இப்போ கோயில் கோயில் பர்பஸ் மாதிரி தாங்க இந்த இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சருடைய பர்பஸும். மெடிவல் பீரியட்ல வந்து வெறும் வந்து லைக் வந்து படைபலத்தால் மட்டும் வந்து மக்களை வந்து ஒன்று திரட்டிட முடியாது, பிரச்சனை இல்லாமல் வச்சிருக்க முடியாது. தே நீட் பியாண்ட் தட். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபிலாசபியோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த ஒரு பயத்திலேயே மக்களை வந்து வச்சிருக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணது தான் வந்து இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ், ஆர்கிடெக்சர், சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மினார்னு பார்த்தீங்கன்னா குதுப் மினார். குதுப் மினாரை கட்டினது குதுப் குவாஜா குதுப்புதீன் பக்தியார் காகி அப்படிங்கிற ஒருத்தருடைய நினைவா, சூஃபி செயின்ட். சூஃபிசம்னா என்னன்னு பார்ப்போம். அந்த சூஃபி செயின்ட் நினைவா இந்த கட்டப்பட்டது குதுப் மினார். குதுப் மினார் ஹைட் வந்து 234 feet. ஓகே, வித் டேப்பரிங் டவர் டிவைடட் இன்டு 5 stories. 4 stories ஒருத்தன் கட்டுவாங்க, 5 stories யார் கட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இட் மினார் இஸ் எ மிக்ஸ் ஆஃப் பாலிகனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஷேப்ஸ், சரிங்களா? பாலிகனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஷேப் பாருங்க. இது வந்து சர்க்குலர் ஷேப்பு, இது வந்து பாலிகனல் ஷேப்பு. ஸோ இதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சராக கட்டி தான் இந்த குதுப் மினாரை கட்டியிருக்காங்க, சரிங்களா? ரெட் அண்ட் பஃப் சாண்ட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மினார்க்கு. ஓகே, இட் இஸ் கேட்டகரைஸ்டு பை ஹைலி ரெக்கரேட்டிவ் பால்கனிஸ் அண்ட் பேண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்டர்டெயின்ட் வித் தி ஃபோலியேட்டட் டிசைன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் காலிகிராபி டிசைன்ஸ். ஓகே, தென் திஸ் இஸ் மினார், குதுப் மினார். ஓகே, குதுப் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குங்க டெல்லியில குதுப் மினார்ல. ஸோ அலாய் தர்வாசா அது வந்து குதுப் மினார்ல தான் இருக்கு. தென் வந்து இந்த அயன் பில்லர் இருக்கு இல்லையா, அயன் பில்லரும் வந்து குதுப் மினார்ல தான் இருக்கு. ஸோ குதுப் மினாரே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இட் மைட் ஹாவ் பீன் இந்து டெம்பிள். அந்த இந்து டெம்பிள் தான் இந்த இது பண்ணி ஆர் டெம்பிள் ஆஃப் ஜெயின் நினைக்கிறேன்.
ஸோ அது ஏதோ ஒரு வேற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்துதான் அது வந்து அதுல இருந்த அந்த லைக் வந்து இந்த லிவிங் கிரியேச்சர்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க அது சேதப்படுத்திருப்பாங்க சேதப்படுத்திட்டு தான் இந்த இஸ்லாமிக் பர்பஸஸ்க்காக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் ஆயிருக்கு அந்த இடம் யூஸ் ஆயிருக்கு அது வந்து புது காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே தென் சிட்டிஸ் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு மன்னரும் அவருடைய நினைவாகவும் யூட்டிலிட்டி பேஸ்ட்ல வந்து நிறைய சிட்டிஸ் வந்து கட்டியிருப்பாங்க ஓகே குயிலராய் பித்ரோடா பிருத்விராஜ் சௌகான் டெல்லியோட ஓல்டு சிட்டி வந்து குயிலராய் பித்ரோடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓல்டு டெல்லி சிட்டி ஓல்டு டெல்லி ஓகே அது வந்து பில் பண்ணது வந்து பிருத்விராஜ் சௌகான் பிருத்விராஜ் சௌகான் கிட்ட இருந்து தான் வந்து நம்ம முகமது கோரி வந்து ஜெயிப்பாரு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா முகமது கோரி அடுத்து சிரி அப்படிங்கிற சிட்டி ரொம்ப முக்கியமானது அதை கட்டினது வந்து அலாவுதீன் கல்ஜி சிரிய பில் பண்ணது வந்து அலாவுதீன் கல்ஜி அடுத்து டெல்லி இருக்கிற துக்ளக்காபாத் துக்ளக்காபாத் வந்து கட்டினது வந்து கியாசுதீன் துக்ளக் ஓகே துக்ளக் ரோல் இல்ல கியாசுதீன் துக்ளக் கட்டினது துக்ளக்காபாத் தென் ஜஹான்பனா ரொம்ப முக்கியமான சிட்டி இது ஜஹான்பனாவை கட்டினது வந்து முகமது பின் துக்ளக் ஓகே தென் ஃபெரோஷாபாத் ஃபெரோஷா கோட்லா ஃபெரோஷாபாத் இதெல்லாம் கட்டின வந்து ஃபெரோஷா துக்ளக் ஓகே ஸோ துக்ளக் ரூலர்ஸ் தான் நிறைய சிட்டிஸ் வந்து கட்டிருக்காங்க பாருங்க அடுத்து வந்து புராண குயிலா கட்டின வந்து ஷெர்ஷா சூரி ஷெர்ஷா சூர் பஸ்டூன் ரூலர் ஒரு ஷெர்ஷா சூரி தென் ஷாஜஹானாபாத் இதை பில் பண்ணது ஷாஜஹான் ஸோ சிட்டிஸ் எல்லாம் கட்டினாங்கன்னு பார்த்தோம் சிட்டியில வந்து என்ன என்ன பீச்சர்ஸ் எல்லாம் கட்டிருப்பாங்க ஒரு சிட்டியில என்ன இருக்கும் சிட்டியில வந்து கண்டிப்பா ஃபோர்ட்ஸ் இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய பிளேஸ் ஃபார் டுவெல்லிங் ஸோ ஃபோர்ட் இருக்கணும் தென் வந்து மாஸ்க் இருக்கணும் மாஸ்க் இருந்தா அது மேல அது பக்கத்துலயோ இல்லை அது மேலேயோ வந்து லைக் மினார் வந்து இருக்கணும் சரிங்களா சிட்டியில ஸோ இதெல்லாம் வந்து சிட்டியில வந்து அடிப்படையா இருக்க வேண்டியது ஸோ ஒரு சிட்டி கட்டுறாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கட்டுறாங்கன்னு தான் அர்த்தம் ஓகே இட் இஸ் எ பிளேஸ் ஃபார் மார்க்கெட் இருக்கணும் ஓகே சாந்தினி சவுக் எல்லாம் வந்து இந்த ரெட் ஃபோர்ட்டை ஒட்டி இருக்கிற ஒரு மார்க்கெட் தான் சாந்தினி சவுக்கு நீங்க பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷாஜஹானாபாத்னு ஒரு சிட்டி அந்த ஷாஜஹானாபாத்ல என்னென்ன இருக்கு ரெட் ஃபோர்ட் இருக்கு ஷாஜஹான் கட்டினதுதான் அது அவரே வந்து இது கட்டியிருக்காரு ஜமி மாஸ்டர் இருக்காங்க அதுவும் வந்து ஷாஜஹான் கட்டினதுதான் அடுத்து அதை ஒட்டி இருக்கிற மார்க்கெட் பிளேஸ் சாந்தினி சவுக் ஸோ ஒரு சிட்டினா வந்து இந்த இந்த இடம்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் Okay, so these are the different cities in Delhi. அதுக்கப்புறம் ஆக்ரா ஆக்ரான்னு ஒரு சிட்டி இதை கட்டினது வந்து சிக்கந்தர் லோடி இன் 1504 ஷாஜஹான் வந்து இது ஆக்ராக்கு வந்து அக்பராபாத்னு கூட இன்னொரு பேர் இருக்கு அக்பருக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டி வந்து ஆக்ரா ரெதர்தன் டெல்லி அக்பராபாத்னு இருக்கு அக்பர் ஜஹாங்கீர் அண்ட் ஷாஜஹான் வந்து இந்த சிட்டியை வந்து நவம்பர் லிபரலாம் வந்து இது பண்ணாங்க டெவலப் பண்ணாங்க அக்பர் ரேஸ் தி டேப்பரிங் ராம்பர் ஆஃப் தி கிரேட் ரெட் ஃபோர்ட் ஆக்ரால இருக்கிற ரெட் ஃபோர்ட்டை அவர் வந்து இது பண்ணாரு இன்னும் நிறைய பில் பண்ணாரு ரெட் ஃபோர்ட் ஆர் லால் குயிலா இங்க கட்டினது வந்து ஜஹாங்கீர் ஓகே ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆக்ரா அடுத்து தர்வாசாஸ் தர்வாசாஸ் அப்படின்னா என்ன தர்வாசாஸ் அப்படின்னா கேட்வே அப்படின்னு பேர் தர்வாசாஸ் ஆர் கேட்வே ஸோ நமக்கு வந்து ரெண்டு தர்வாசா அதிகமா தெரியும் ஒன்னு வந்து புலந்த் தர்வாசா செகண்ட் வந்து அலாய் தர்வாசா கரெக்டா புலந்த் தர்வாசா அலாய் தர்வாசா இதெல்லாம் உங்களுக்கு பிரிலிம்ஸ்லயே கேட்கிற கேள்விங்க ஓகே ஸோ தர்வாசாஸ் அப்படின்னா கேட்வேஸ் இது ஏன் கேட்வே கட்டுறாங்க இன்னைக்கு கூட நுழைவு வாயில் கட்டுறோம் இல்லையா இங்க நம்ம இதுல எல்லாம் இந்த சிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ல நுழைவு வாயில் கட்டுறோம் இல்லையா இது வந்து இஸ்லாமிக் எலிமெண்ட் தான் தர்வாசாஸ் டு கமமரேட் தி சக்சஸ் or to celebrate something. So, appo vandu they will be building the gateway. Ippo kuda nootraandu nilivu nulivu vaayil appadina kattrom illaya. So, to commemorate something. Or to celebrate success vandu darwasas were built. Okay, darwasas na manikira mari chinna nulivu vaayil illa. This is a massive structure. Okay, idu Buland darwasa, Alai darwasa appingra rendu darwasas irukku. Buland darwasa was built by Akbar. Buland darwasa means a gate of magnificence built by Akbar in 1576 to commemorate his victory over Gujarat. Okay, avarude Gujarat vetriyin nenivaga kattapatta anda darwasaku Buland Darwasan peru seringla it is the highest gateway in the world and an astounding example of Mughal architecture. Mughal architecture ku or mukkiyamana or
உதாரணமா வந்து இருக்கிறது வந்து இந்த புலந்தர்வாசா, சரிங்களா? This is புலந்தர்வாசா. ஆர்ச்சஸ் பாருங்க, ஆர்ச்சஸ் ஆர்ச்சஸ் இருந்து இந்த ஆர்ச்சஸ் எல்லாம் எவ்வளவு கிலோ சப்போர்ட் பண்ணதோ அது அந்த அளவுக்கு தான் அங்க டோம் இருக்க முடியும். ஆர்ச்சஸ் டோம்ஸ் மினார்ஸ் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் கிளாஸ் சத்ரீஸ் பேரு பின்னாடி சொல்றேன்னா. ஸோ என்ன ஐஎஸ் டாட் காம்ல இந்த இதை அமைச்சிருக்காங்க. பர்பஸ் பாத்தீங்கன்னா அந்த கேட் வழியா அந்த வழியா போறது இல்லை, இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரக்சர் டு கமெண்டேட் சம்திங். ஸோ இது வந்து புலந்த் தர்வாசா. அடுத்து வந்து அலாய் தர்வாசான்னு ஒரு தர்வாசா இருக்கு. இட் இஸ் இன் குதுப் காம்ப்ளெக்ஸ், குதுப்பினார் காம்ப்ளெக்ஸ்லயே அலாய் தர்வாசா இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், குவாத்துல் இஸ்லாம் மாஸ்க் அதுல ஒட்டி இருக்கிற அந்த அலாய் தர்வாசா. இட் வாஸ் பில்ட் பை தி சுல்தானேட் ரூலர் அலாவுதீன் கல்ஜி இன் 1311 AD. ஸோ பில்ட் வித் ரெட் சாண்ட் ஸ்டோன் அண்ட் இன்லேட் ஒயிட் மார்பிள் ஃபார் டெக்கரேஷன். This is the first building in India to employ Islamic architectural principles in its construction and ornamentation. ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து இவங்க ரொம்ப ஏர்லி ரூலர்ஸ், அக்பர் எல்லாம் பின்னாடி வந்தவங்க முகல் ரூலர்ஸ் இல்லையா, இவங்க தான். தே ஆர் ஃபர்ஸ்ட், இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் டு எம்ப்ளாய் இஸ்லாமிக் ஃபீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்னமெண்டேஷன் இன் இந்தியா. அதுக்கு முன்னாடி நான் என்னன்னு பார்த்தேன், அந்த ஜெயின் டெம்பிளோ இல்லை இந்து டெம்பிளோ எதா இருந்தால் அதில் கூட கொஞ்சம் சேதப்படுத்தியோ இல்லை அடிஷன் டெடிஷன் பண்ணி, ஸோ அதே யூஸ்டு திஸ் ஃபார் மாஸ்க், சரியா மாஸ்காவோ இல்லை மற்றது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் கட்ட ஆரம்பிச்சது இந்த பீரியட்ல தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர்ச்சஸ் அண்ட் ட்ரூ ட்ரோம்ஸ் இன் இந்தியா வந்து அலாய் தர்வாசா தான். ஓகே, அலாய் தர்வாசா பார்த்துக்கலாம். அடுத்து சத்ரீஸ். சத்ரீஸ் இஸ் அ ஆர்கிடெக்சரல் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட். ஓகே, ஆர்கிடெக்சரல் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட் தட் டெவலப்ட் அண்ட் பிகம் குவைட் பாப்புலர் இன் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். ஸோ இட் வாஸ் பர்டிகுலர்லி டெவலப்டு பை முகல் ரூலர்ஸ். இதுதான் சத்ரீஸ். ஓகே, இது வந்து சத்ரீஸ் வந்து லைக் வந்து எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் மேலே வந்து இது அமைச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து தர்வாசாஸ் மேல கூட இருக்கும், இந்த தர்வாசாஸ் மேல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சத்ரீஸ். ஆர் இட் மேபி ஆன் த டாப் ஆஃப் ஃபோர்ட், ஆர் இட் மேபி ஆன் த டாப் ஆஃப் மாஸ்க். முதல்ல இதில் பார்த்தது கூட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் ஃபியூச்சர் வித் ஆர்கிடெக்சர் இட் செல்ஃப், இட்ஸ் ஸ்டோர் ஸ்ட்ரக்சர் இட் செல்ஃப், அதை வந்து நம்ம சத்ரீஸ்ன்னு சொல்லுவோம். சத்ரீஸ் இஸ் அ ஆர்கிடெக்சரல் டெக்கரேஷன். இட் இஸ் எ ஸ்மால் டர்ரட் வித் சம் ஸ்டோன் காலம்ஸ் பிரின்சிபலி ஃபோர் சப்போர்டிங் எ டோம் வித் அ சஜ்ஜா அண்டர் தி டோம், சரியா? ஸோ திஸ் இஸ் சத்ரீஸ், சரிங்களா? இஸ் திஸ் சத்ரீஸ். ஸோ நாலு பக்கமும் அவங்களுக்குல ஒரு டரட்ஸ் வந்து டரட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். ஸோ இட் இஸ் அ டெக்கரேட்டிவ் ஃபியூச்சர் இன் தி ஸ்டோன் இட் செல்ஃப். ஸோ நம்ம டெக்கரேட்டிவ் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல, பெயிண்டடிவ்ல பார்த்தோம், அர்பெஸ்கியூஸ் பார்த்தோம், தோதோ பேனல் பார்த்தோம், ஜாலி ஒர்க் பார்த்தோம், கேலிகிராஃபி பார்த்தோம். ஸோ இன் அடிஷன் வந்து சத்ரீஸ் ஆல்சோ ஏ டெக்கரேட்டிவ் ஃபியூச்சர்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் தர்கா. வாட் இஸ் தர்கா? தர்கா வந்து நம்ம ஊர்ல கூட இருக்கு இல்லையா, அந்த நாகூர் தர்கா, நாகூர் தர்கா, அஜ்மீர் தர்கா இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ தர்கானா என்ன? வாட் இஸ் தி பர்பஸ் ஃபார் தர்கா? இன்னைக்கு கூட வந்து நம்ம இந்த செக்யூலர் ஃபியூச்சர் வந்து காட்டுறதுக்கு வந்து தர்கா வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஊர்ல எல்லாம் வந்து கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா முஸ்லீம்கள் வந்து இந்த தொழுகைக்கு போயிட்டு வந்த அப்புறம் மாஸ்க் போய் நின்றுட்டு அவங்க அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் மந்திரம் சொல்லுவாங்க, அந்த நேரத்துல வந்து சரியாயிடும், மந்திரிச்சுட்டு வரணும், குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியாயிடும்ன்ற மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இருக்கு. அது இருக்கிற வரையும் இந்தியா செக்யூலர் தான், சட்டங்கள்லாம் அதுக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம ஊர்ல நாகூர் தர்கா இருக்கு, எல்லா ரிலீஜியஸ் சங்கமும் அதுக்கு போறாங்க. இப்போ தர்கானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்கா சூஃபிசம்னு ஒரு அவங்களுக்குள்ள இஸ்லாம்ல ஒரு ஒரு தனி ஒரு பிரிவு இருக்கு. சூஃபிசம் அப்படின்னா என்னன்னா, தேர் லிபரல் இஸ்லாமிக் எலிமெண்ட்ஸ் சூஃபிஸ், சூஃபி செயின்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பிரேயர்ஸ், அவங்க வந்து தேர் வெரி சூஃபி அப்படின்னா உள்ளுன்னு அர்த்தம், ரொம்ப சாஃப்டான ஒரு ஆட்கள். ஸோ அந்த சூஃபி செயின்ட்ஸ் வந்து தேர் நாட் ஓன்லி ரிலீஜியஸ் பிலாசபர்ஸ் லைக் இமாம், அவங்களுக்கு வந்து ரிலீஜியன் மட்டும் இல்லை, தே ஆர் லிபரல் பிலாசபர்ஸ். ஓகே, ஸோ அவங்களை ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு மதகுருமார்கள்.
அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டபனா இல்லாம லிபரல் எலிமெண்ட்ஸா இருப்பாங்க எல்லா ஃபியூச்சர்ஸும். தே பிலீவ் இன் மெடிடேஷன் அண்ட் ப்ரேயர் அலோன் ஆர் சிங்கிங் சாங்ஸ் அலோன். ஓகேவா? ஸோ இது வந்து தர்கா இஸ் அ பிளேஸ் ஆஃப் கிரேவ் ஆஃப் தி ரிலிஜியஸ் ஃபிகர்ஸ் இன் சூஃபி செக்ட். ஸோ அந்த கிரேவையே வந்து மக்கள் வந்து ஒரு ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சரா வந்து இது பண்ணி கன்சிடர் பண்ணி இட் இட் பிகம்ஸ் தி பிளேஸ் ஆஃப் கேதரிங் ஃபார் சூஃபிசம் அண்ட் இட்ஸ் ஃபாலோவர்ஸ். சரிங்களா? இதுல அஜ்மீர் ஷரீப் தர்கா சூஃபி ஸ்ரைனோட சூஃபி குவாஜா மெய்னுதீன் சிஷ்டின்னு ரொம்ப பாப்புலரான வந்து ஒரு சூஃபி சைன்ட். இந்த சூஃபிசமே நிறைய பிரிவுகள்ல இருந்ததுங்க. இந்த சிஷ்டின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த சிஷ்டி சில்சிலா, சில்சிலன்னா செக்ட், சில்சி சில்சிலா, ஷுர்வார்டி சில்சிலா. ஷுர்வார்டி வந்து டெல்லியில ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஸோ சில்சி ஷுர்வார்டி அப்படின்னு நிறைய பிரிவுகள்லாம் இருந்துச்சு. ஓகே, இந்த அஜ்மீர் தர்கா வந்து சூஃபி ஸ்ரைன் ஆஃப் குவாஜா மொய்னுதீன் சிஷ்டி, லொகேட்டட் இன் ராஜஸ்தான். இட் வாஸ் பில்ட் பை மொகல் எம்பரர் உமாயன். தி ஸ்ரைன் ஆஃப் அஸ் சிஷ்டிஸ் கிரேவ், அந்த கிரேவ் வந்து மஹபாரான் பேரு. இந்த இவருக்கு வந்து ஷேக்னு பேரு, லைக் வந்து இவருக்கு இந்த சூஃபி சைண்ட்டுக்கு வந்து ஷேக்னு பேரு, இவங்களோட ஃபாலோயருக்கு வந்து வாலின்னு பேரு. ஓகே, ஸோ இதுல வந்து மார்பிள் ஸ்ட்ரக்சரால் உருவாக்கப்பட்டது. தேர் ஆர் 11 ஆர்ச்சஸ் அண்ட் பெர்ஷியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். தேர் ஆர் செவரல் மாஸ்க் இன்சைட் தி தர்கா காம்ப்ளெக்ஸ் பில்ட் பை அக்பர் அண்ட் ஷாஜஹான், ஹூ மேட் இட் எ பாயிண்ட் டு விசிட் அஜ்மீர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர். அக்பர் ரொம்ப வருஷங்கள் வந்து இந்த அஜ்மீருக்கு வந்து போனாரு அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம். அக்பர் வந்து இந்த குஜராத்தீஸ் லைக் வந்து இந்த ராஜ்புட்ஸ் கூட எல்லாம் வந்து ஒரு லிபரலான ரிலேஷன்ஷிப் மேக் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு படிப்போம். அப்படின்னா அவர் அஜ்மீருக்கு போகும்போது அந்த விசிட்ல வந்து தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்டர்பன்ஸ் ஃபார் அக்பர். ஸோ அதுவும் ஒரு காரணம்னு சொல்லுவோம். ஸோ இப்படி வந்து ஒரு ரிலீஜியஸ் பிலாசபி வந்து பொலிட்டிக்கல் பிலாசபி உருவாக்குறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஸோ இட் இஸ் அ தர்கா, தர்கா ஆஃப் அஜ்மீர். ஓகே, அஜ்மீர் தர்கா ரொம்ப ஃபேமஸ்ங்க. அஜ்மீர் தர்காவை பத்தி கரண்ட் அஃபேர்ஸ்ல சில நியூஸஸ் இருக்கு, அது என்னன்னு பாருங்க. மதரசாஸ் மதரசாஸ் இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா மதரசாஸ் மீனிங் வந்து இட் இஸ் அ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பேரு. ஆனா இந்தியாவில் மதரசாஸ் அப்படின்னும் போது அது வந்து லைக் என்ன ஆயிடுது அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் இஸ்லாமிக் டீச்சிங் அப்படின்னு ஆயிடுது. மதரசா இஸ் அ அரபிக் வேர்ட் ஃபார் எனி டைப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், வெதர் இட் மே பி செக்யூலர் ஆர் ரிலிஜியஸ், வெதர் ஃபார் எலிமெண்ட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஹையர் லேர்னிங், எல்லாத்துக்கும் வந்து இஸ்லாமிக் அரபில் வந்து மதரசா அப்படின்னா வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அர்த்தம். இட்ஸ் எ நவ் இன் இந்தியா இட் இஸ் அ காலேஜ் ஆஃப் இஸ்லாமிக் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கு மதரசாஸ். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 24,000 மதரசாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதரசா. 24,000 ஒரு 4,000 அன்ரெகனைஸ்டு, மீது 20,000 வந்து ரெகனைஸ்டு மதரசாஸ் வரும். ஓகே, இதுல முக்கியமான மதரசா அப்படின்னா தியோபந்த் ஸ்கூல்னு படிப்போம் இல்லையா, தாருல் உலூம் தியோபந்த். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மதரசா. ஸோ அந்த மதரசாவோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. மதரசாஸ் வந்து யூட்டிலிட்டி பேஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுல வந்து நிறைய பேர் உட்காந்து படிக்கிற மாதிரியான ஹால் ஷுட் பி தேர். அந்த ஹாலை வந்து அக்கமடேட் பண்ற மாதிரி டோம்ஸும் ஆர்ச்சஸும் ஹையஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ இதுதான் மதரசாஸ். அடுத்து சராய் ஆர் கார்வன் சராய். கேரவன்னா என்னன்னு தெரியும் இல்லையா, போற அந்த குழுக்களுக்கு கேரவன் பேரு. அந்த கேரவன் சராய் அல்ல சராய் அப்படின்னா என்னன்னா சத்திரம், இந்த ஒரு மெயின் ரோட்ல இந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் தங்கறதுக்கு ஒரு சத்திரம் ஏற்படுத்திருந்தா என்னவோ அதுதான் வந்து சராய்ஸ் சொல்றோம். அதனாலதான் இது யூட்டிலிட்டி பேஸ்டு பில்டிங்னு சொல்றேன். ஓகே, இந்த சராய்ஸ் பாத்தீங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு ஷெர்ஷா சூரி ஒண்ணு கட்டுறாருங்க. கிராண்ட் ட்ரங்க் ரோடு ஃப்ரம் பெங்கால் டு லைக் டுடேஸ் பாகிஸ்தான். இதுக்கு கட்டுற ரோட்டுக்கு வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோடு ஜிடிஆர்னு பேரு. இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு வழியா வந்து ட்ரேடர்ஸ் எல்லாம் போவாங்க, பீப்புள் எல்லாம் போவாங்க. இட் இஸ் எ பிளேஸ் ஃபார் டிராவலர்ஸ் டு ஸ்டே. ஓகே, தே கேன் ஸ்டே ஓவர் தேர். ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் வந்து சராயின்னு பேரு. அண்டு இட் அகாமடேட்ஸ் ட்ரேடர்ஸ் ஆல்சோ. ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வந்து வச்சு பூட்டிட்டு போய் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேஸா வந்து சராய் இருந்தது. பின்னாடி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து பர்மனன்ட் குக் இருப்பாங்க, வெஜிடேரியன் குக் வெஜிடேரியன் இருப்பாங்க, நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இருப்பாங்க. தெர் இஸ் செப்பரேட் பிளேஸ் ஃபார் பிராமின்ஸ் ஆல்சோ டு ஸ்டே. அந்த மாதிரி தனித்தனியா வந்து ஸ்ட்ரக்சரா பின்னாடி டெவலப் ஆச்சு. ஸோ சராய்ஸ் வேர் தி ஸ்பேசஸ் வேர் டிராவலர்ஸ் குட் ஸ்டே ஃபார் எ கன்சிடரபிள் பீரியட் ஆஃப் டைம். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அது இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. இன்னைக்கு நம்ம கார்லயும் பைக்லயும் போயிட்டு இருக்கோம், பஸ்ஸஸ் லேட்டர் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து நடந்து தான் போகணும், இல்லை அதிகபட்சம் நீங்க ஒரு குதிரையில போக முடியும் அப்படின்னும் போது ஒரு 100 கிலோமீட்டர்லாம் பெரிய தூரம்.
ஸோ இப்படி வந்து போகும்போது அவங்களுக்கு வந்து சராய் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு. தே வில் பி கெட்டிங் ஃபுட், தே வில் பி கெட்டிங் வாட்டர், அண்ட் தே வில் பி கெட்டிங் ப்ரொடெக்ஷன். ஓகே, இன்னைக்கு நிலைமை ஓகே, அன்னைக்கு வந்து தக்ஸ், பிண்டாரிஸ், நம்ம இந்த படங்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கொள்ளை கூட்டங்கள்லாம், சம்பல் இது பள்ளத்தாக்கு அதெல்லாம் தாண்டி ராஜஸ்தான் எல்லாம் நடந்து போனும் போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எங்க கிடைக்கும்? ட்ரேடர்ஸ்க்கு. ட்ரேடர்ஸ் ஒழுங்கா இல்ல, ட்ரேட் சரியா புளோரிச்சா எல்லாம் கிங்டம் எப்படி சஸ்டெயின் ஆகும்? ஓகே, அதனால சராய் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர். தே ஆர் தேர் மெர்ச்சன்ஸ், இஃப் தேர் மெர்ச்சன்ஸ் தே குட் ஆல்சோ ஸ்டோர் தேர் கூட்ஸ் இன் தி பிளேசஸ். தேர் ஆர் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேட் ஃபார் செக்யூரிட்டி. Jahangir is credited with improving the road and creating the first caravan Sarai. So, Sher Shah Pinadi, Pinadi Munadi rule panirunda, Jahangir vandu the caravan Sarai vandu uruvaakka aarambichar. Uniformly square in design and built around the large open courtyard. Large open courtyard la they will be staying and matta edathala it will be used for storing the goods of the traders. Okay, the Sarais had small rooms built into their outer walls for people to rest and then night. Okay, there was a mosque also in within the sarai or outside the sarai for the prayer purpose. Okay, and there will be foods as well as drink both for people and their animals. Namo mukhya vada. So idu vandu oru sarai road la irunda oru sarai Rajasthan la irukra oru sarai caravan sarai or sarai. Okay, next coast minars. What is coast minar? இதுவும் ரொம்ப முக்கியமானது. கோஸ்மினார்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, கோஸ்மினார் மீன்ஸ் மயில் கல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து கோஸ்மினார்னு சொல்றோம், மயில் பில்லர்ஸ். இன் மெடிவல் இந்தியன் மைல் ஸ்டோன்ஸ் அலாங் தி கிராண்ட் ட்ரங்க் ரோட் இன் நார்த் இந்தியா. இட் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை பஸ்தூன் ரூலர் ஷெர்ஷா சூரி. சூரி அவர் தான் ஜிடிஆர் வந்து லே பண்ணான்னு பார்த்தோம். கோஸ்மினார்ஸ் வேர் எரெக்டட் டு சர்வ் ஆஸ் அ மார்க்கர் ஆஃப் டிஸ்டன்ஸ் அலாங் தி ராயல் ரூட்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் மார்க்கர்ஸ், தே ஆர் மைல் ஸ்டோன்ஸ். இது வந்து கோஸ்மினார்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கோஸ்மினார்ல இருக்கிற ஒரு ஒரு கோஸ்மினார், டெல்லியில இருக்கிற ஒரு கோஸ்மினார். ஓகே, இப்போ வந்து நம்ம புரிஞ்சிருக்கோம் எது இதெல்லாம், எது இது வந்து யூட்டிலிட்டி பேஸ்டு, எது வந்து ரிலீஜியஸ் பேஸ்டு, எது வந்து டு ஷோகாஸ் தி பவர் ஆஃப் ரூலர்ஸ். ஸோ இது இது மாதிரி தான் வந்து இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை பிரிச்சிருக்கோன்னு பார்ப்போம் சரிங்களா. ரிலீஜியஸ் பேஸ்டு அப்படின்னும் போது மாஸ்க், மாஸ்க் இஸ் தி பாருங்க, மாஸ்க் இஸ் தி பிளேஸ் ஃபார் place for prayer, not just a place for gathering, not just a place for it's a place of prostration, say not for worship, it is a place for prayer. Minar is the place for azan or call for prayer. Dargah is the rest place of Sufi saints. Madrasas were the place of religious instruction. Idu vandu religious based seringla. Tomb to adutha vandu power based. Fort வந்து டு ஷோகாஸ் தி மெஜஸ்டி ஆர் பவர் ஆஃப் தி ரூலர், ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டோம்பு, டோம்பு மாசலையுமே ஈக்குவல் தான். அவங்களோட ரெஸ்ட் பிளேஸ், ரெஸ்ட் பிளேஸே அவங்க வந்து அது வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட கிரேவ்ஸை, ஸோ தி டு யூஸ் திஸ் டு ஷோகாஸ் தி பவர் ஆஃப் தி ரூலர். ஸோ அதனால தி பில்ட் டோம்ஸ் அண்ட் மசலையும். தென் தர்வாசா, தர்வாசாஸ்க்கும் ஒரு யூட்டிலிட்டி பர்பஸ் இல்லை, ரிலீஜியஸ் பர்பஸும் இல்லை, தர்வாசாஸும் பவர் பேஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அடுத்து யூட்டிலிட்டி பேஸ்டு பார்க்கும்போது சிட்டி கரெக்டாக utility based. Sarais also utility based only, தங்கிறதுக்கு. Coast minars also utility based. Chhatris also utility based. Chhatris வந்து இந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் மேலேயும் கட்டப்பட்ட அமைப்பு. டூ, ஏன் அது வந்து ரிலீஜியஸ் இது யூட்டிலிட்டி பேஸ்ட் அப்படின்னா, இட் இஸ் அ பிளேஸ் வேர் சோல்ஜர்ஸ் கேன் ஆல்சோ, சோல்ஜர்ஸ் கேன் யூஸ் திஸ் டு ஸ்டாண்ட் ஓவர் அண்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ இப்படி வந்து இந்த இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் நீங்க புரிஞ்சிங்க. இப்போ வந்து ரீஜனல் வைஸ்ல இருக்கிற ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து நீங்க போயிட்டு திரும்பி ஒரு முறை பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ இப்போ பேசிக்கான விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இருக்கிறத யூ கேன் கோ த்ரூ. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் சி திஸ் லிட்ரேச்சர் ஆஃப்